இந்த வீடியோவில் ஆஸ்லோஸ்கோப் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே எல்லாத்த பற்றியும் சொல்ல போகிறதில்ல, தேவையானது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் பட்டன், இதை வச்சு தான் நம்ம ஆன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை வச்சு ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பட்டன் பார்த்தீங்கன்னா சேனல் ஒன்னா இல்லை டூவா அப்படின்னு செலக்ட் பண்ணுற பட்டன். இப்போ இது ரொம்ப முக்கியம், இதை செலக்ட் பண்ணிட்ட பேர் நம்ம இங்கே வந்து சேனல் டூ வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த எக்ஸ் ஒய் ஆக்சிஸை அலைன் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த நம்ம மானிட்டரில் அலைன் பண்ணுறதுக்காக ரெண்டு வேரியர் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டைமு ஆம்ப்ளிடியூடு இதை வேரி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வேரியர் இருக்கும். இதுவும் நம்ம சேனல் டூவில் தான் பண்ண போகிறோம். ஸோ டைம் பீரியட் வந்து காமன் தான் ரெண்டுத்துக்கும். இப்போ ஒரு டெமோ வச்சு பார்த்துடலாம். இந்த டெமோவில் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேனல் டூவில் வந்து நான் வந்து ப்ரோபோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சைன் வேவ் வந்து வைக்க போகிறேன். அந்த சைன் வேவ் வந்து பார்த்திங்கன்னா 1.200 கிலோ ஹெர்ட்ஸில் வந்து நான் வைக்கிறேன். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து வர அவுட் புட்டை எடுத்துகிட்டு போய் நான் செகண்ட் சேனலில், அதாவது ஆஸ்லோஸ்கோப்போட செகண்ட் சேனலில் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்த பேர் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிடுறேன் ஒன்றா. இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்ட பேர்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அவுட் புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்கோப்பில் ஆஸ்லோஸ்கோப்பில் காமிக்குது. இப்போ வந்து நான் டைம் பீரியட் வேரி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டைம் பீரியட் வேரி ஆனவொன்னே எப்படி வேரி ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆம்ப்ளிடியூட் வேரி பண்ணுறேன். ஆம்ப்ளிடியூட் வேரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சின்னதாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும், பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.